அதிமுக தேர்தல் அறிக்கை பத்தி அரசியல் தலைவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதிமுக அரசுடைய தேர்தல் அறிக்கைய கட்சியுடைய பொது செயலாளர் ஜெயலலிதா நேற்று வெளியிட்டாங்க பெண்கள் ஸ்கூட்டர் வாங்க மானியம் வழங்கப்படும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு அரசு வேலை அம்மா செல்போன் போன்றவை வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த தேர்தல் அறிக்கை குறித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லும் போது ஜெயலலிதா திமுக தேர்தல் அறிக்கையில ஸ்டிக்கர் ஒட்டி வெளியிட்டிருக்காங்க ஸ்டிக்கர் ஓட்டுறதுதான் அவங்களுக்கு கை வந்த கலையாச்சே இதுக்கு எதுக்கு இத்தனை நாள் காத்திருக்கணும் எங்க கிட்ட கேட்டா நாங்களே கொடுத்துருப்போம்ல இது மம்மி அறிக்கை அல்ல டம்மி அறிக்கை அப்படின்னு சொல்லிருக்காரு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சொல்லும்போது ஜெயலலிதாவோட தேர்தல் அறிக்கையில இலவசங்களை அள்ளி கொடுத்து மக்களை ஏமாற்றுறாங்க அவங்க கொடுக்கற செல்போனை நீங்க டயல் செஞ்சா கூட அது அம்மா அம்மானு தான் கேட்கும் அப்படின்னு கிண்டல் அடிச்சிருக்காரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்லும்போது போது ஜெயலலிதா இலவசங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரரா மாற்றிருக்காங்க வெறும் இலவசங்களை கொடுத்து மக்களை முன்னேற விடாம தடுத்துக்கிட்டே இருக்காங்க பாமகவால மட்டுமே மக்களுக்கு தேவையான நல்ல திட்டங்களை அளித்து அவங்கள முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொன்னாரு தொடர்ந்து பல கட்சி தலைவர்கள் அதிமுகவோட தேர்தல் அறிக்கைய விமர்சனம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க